ஒரு தேவதா விசேஷம் அப்படிங்கிறது லட்சணினால கிடைக்கிற அர்த்தம். வாக்குக்கு தேவதை வாக் தேவதா அப்படிங்கிறது சரஸ்வதி சரஸ்வதி சப்தத்தோட முக்கிய அர்த்தம் வாக்கு அப்படிங்கிறது வாக்வை சரஸ்வதி அப்படின்னு வேதம் சொல்லுது. சரஸ்வதிங்கிற சப்தது வாக்குன்னு அர்த்தம். சாரஸ்வதம் ஸ்ரோதக இல்லையா, சாரஸ்வதம்னா வாங்மயமான ஸ்ரோதஸ், ஸ்ரோதஸ்னா பிரவாகம் அப்படின்னு அர்த்தம். ஜலத்தினுடைய பிரவாகத்துக்கு ஸ்ரோதஸ் பேரு. சாரஸ்வதம் ஸ்ரோதஹா அப்படின்னாக்கா வாங்மயமான இல்லையா பிரவாகம், எவருடைய ஸ்ரீ சூக்தி பிரவாகம். சாரஸ்வதம் ஸ்ரோதஹா எவருடைய ஸ்ரீ சூக்தி பிரவாகமானது, எவருடையதான இல்லையா வாயு வாக்கு வாக்கியுடைய பிரவாகமானது இல்லையா வகுல ஆமோத வாசிகம். வகுலம் அப்படின்னாக்க இல்லையா மகிழம்பூருக்கு வகுலம் பேசும் அத வகுளம் கேசரே அப்படின்னு அமரம் கேசரம் வகுளம் அப்படின்லாம் சொன்னா மகிழம்பு இல்லையா வகுல ஆமோத வாசிகம். சுவாமி நம்மாழ்வாருடைய வாக்மய பிரவாகமானது இல்லையா அந்த மகிழம்பூவினுடைய மனத்தை கொண்டதாக இருக்கு. சுவாமி நம்மாழ்வாருடைய திருமேனி இல்லையா மகிழம்பூவினால் அலங்கரிக்கப்பட்டிருக்க. ஏன் நாட்கமல் மகிழ் மாலை மாறி நம் மார்பினம் இல்லையா வன்குருகு நகரா அப்படின்னு நாட்கமல் மகிழ் மாலை மார்பினம் நன்றா நாள் முழுவதும் இல்லையா சர்வகாலமும் நன்றாக இல்லையா நறுமணம் வீசக்கூடியதான் நாட்கமல் கமல்கள்னாக்க இல்லையா நல்ல சுகந்தமாக இருந்தால் நாட்கமல் மகிழ் மாலை மார்பினம் அப்படிப்பட்ட மகிழமா மகிழம்பூர் மாலையை மார்பு தெரிவித்தவராக இருக்கக்கூடிய நாட்கமல் மகிழ் மாலை மார்பினம் வன் குருகு நகரான் வக்குல சப்தம்
வகுலாலங்கிருதம் ஸ்ரீமத் படகோபதம் ஆத்மஸ்புலதனம் பூக்கியம் அசுமே மூர்த்தி சர்வதா அப்படின்னு மகிழம் பூக்களால் அளவுக்கு அலங்கரிக்கப்பட்டுதானே சுவாமி அம்மாழ்வார் தானே இல்லையா, திருவடிகள் இரண்டும் தான். அதுதான் நம்முடைய குலதனம், அதுதான் நம்முடைய குல தெய்வதம், அது நம்முடைய சிறசில எப்பொழுது இருக்கட்டும் அப்படின்னு இது மாமனிகள் சொல்றாலங்குதம் ஸ்ரீமத் கடகோபதம் ஆத்மஸ்புலதனம் பூக்கியம் அசுமே மூர்த்தி சர்வதா. அப்படிப்பட்ட சுவாமி அம்மாழ்வாரோட திருமேனி எப்பவும் மகிழும் பூவினால அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதால இல்லையா, தத் சத் சன்னிவேசாத் அவருடையதான திருவாக்கம் இல்லையா மகிழமனம் வளரக்கூடியதாக இயக்க சாரஸ்வதம் ஸ்தோதோ வகுல ஆமோத வாசிதம் சுதீனாம் விஸ்ரமாய அலம். அலம்ப சப்தத்துக்கு போதுமானதுன்னு ஒரு சப்தம் உண்டு, அர்த்தம் உண்டு. அலம்ப சப்தத்துக்கு சமர்த்தம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. மலம் அலம் அலம் அலந்த சப்தத்துக்கு பரியாப்தம் இருக்கும், அலந்த சப்தத்துக்கு சமர்த்தம் சமர்த்தம் சட்டம் அப்படின்னு இருக்கும். ரெண்டு அர்த்தம் தான் அலந்த சப்தத்து. இந்த வகுலாமோத வாசிதம் இயற்கை சாரஸ்வதம் ஸ்வதா சுதீனாம் விஸ்ரமாய அலம். சுதினுடைய விஸ்ரமம், விஸ்ரமம் நகரதோ ஓய்விடுத்தல், விஸ்ரமம் அப்படின்னாக்க விஸ்ரமஸ்தானம் அப்படின்னா ஓய்வெடுப்பதற்குரியதானே இல்லையா, ஹில் ஸ்டேஷன் போன்ற வீடுகள் விஸ்ரமஸ்தானம் பேரு. விஸ்ரமம் அப்படின்னாக்க டு டேக் ரெஸ்ட். என்ன கேட்ட வகுலம் கேசரே அப்படின்ட்டு இந்த அமரத்தை எடுத்து இதுல பாதுகாக்கிறது மூணாவது ஸ்லோக வியாக்கியானத்துல வர்ணசோமி வக்குல சுமனோ வாசனா உத்தகந்திங்கிறதுல வக்குல சப்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது அவர் பாரதிதாசினாக்க அத வக்குலம் கேசரேன்னு சொல்லிருக்கார். அது அமரம் வக்குலமும் கேசரமும் பரியாய பதமும் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. அதனால எவருடைய மகிழம்பூவினால் மகிழம்பூவினுடைய மனத்தை நிரந்தரமாக உடையதாக இருக்கிற எவருடைய வாங்மயமான ஸ்ரோதஸ்தானது எவருடைய வாக்கு திவ்யமான சூக்தி பிரவாகமானது சுதீனாம் விஸ்ரமாய அலம், சுதிகள் ஓய்வெடுப்பதற்கு பர்யாப்தமாக இருக்கிறது. அதாவது கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் மூன்று யுகங்கள்லையும் சுதிகள் லோகத்தாருக்கு தப்புகிற புருஷார்த்தத்தை காட்டி காட்டி தெளிவுபட மிக பரிசிரமப்பட்டு தன்னுடைய அர்த்தத்தை சொல்லி கலைத்த சுதிகள் கொஞ்சம் ஓய்வெடுப்பதற்கு கலியுகத்தினுடைய ஆரம்பத்தில் சுவாமி நம்மாழ்வார் திருவாக்கிலிருந்து வெளிப்பட்டதால இந்த ஸ்ரோதத்தை கேட்டு இல்லையா சுதிகள் எல்லாம் ஆஹா நாம் ஓய்வெடுப்பதற்கு யாருடையாலும் பொறுப்பு கொடுத்து ஓய்வெடுப்பதற்கு தகுந்த அதுக்கு சக்தமான இல்லையா ஒரு சீசூக்தி கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வாரு சீசூக்தி திருவாய்மொழி புறப்பட்ட உடனே வேதங்கள் எல்லாம் விஸ்ரமத்தை அடைந்தன. வேதங்கள் ஆஹா கொஞ்ச நாளைக்கு நமக்கு ரெஸ்ட், நாம் செய்ய வேண்டிய காரியத்தை
இந்த சுவாமி இந்த நம்மாழ்வார்கள் இந்த சீர்சூழ்ச்சிகள் இந்த திருவாய்மொழியானது அந்த காட்சி செய்யும் சொல்லி ஒரு காலத்திலிருந்து ஓய்வெடுத்தவர்கள் நம்மளவர்கள் தங்களுக்கு தகுதியான இடத்துல அந்த பொறுப்பு ஒப்படைச்சுக்கொள்ளி அதுதான் சுதியினாம் விஸ்ரமாய அலம் சுதிகளுடைய விஸ்ரமத்துக்கு இல்லையா அந்த விஸ்ரம ஸ்தானமாக இருப்பதற்கு இதுவே சமஸ்தமானது அல்லது சுதியினாம் விஸ்ரமாய விஸ்ரம சந்தித்து விஸ்ரம ஸ்தலம் மட்டும் அர்த்தம் வேண்டாம்னாங்க இல்லையா சுதியினாம் விஸ்ரமாய சுதிகள் ஓய்வெடுப்பதற்கு இதுவே பரியாப்தம் இதுவே அதுக்கு போதுமானதானே இல்லையா கேது என்று சொல்லி சுதிகள் எல்லாம் மூன்று யுகங்களில் உடைத்து கலைத்த சுதிகள் எல்லாம் தங்களுடைய அர்த்தத்தை பிரதிபாதனம் பண்ணுவதற்கு இல்லையா இந்த சுவாமி அம்மாழ்வாருடைய சீர்தூர்த்திகளே இல்ல சக்தி உள்ளவை அவைகளே சமர்த்தமானவை என்று அறிந்து தங்களுடைய ஓய்வுக்கு இதுவே பர்யாப்தம் என்று கருதி வேதங்கள் எல்லாம் ஓய்வு கொள்கின்றனவோ இயற்கை சாரஸ்வதம் ஸ்ரோதகா வகுல ஆமோத வாசிதம் சுதீனாம் விஸ்ரமாய அலம் தம் அப்படிப்பட்ட தம் சடாரி அந்த சுவாமி நம்மாழ்வாரை உபாஸ்மஹே உபாஸ்மஹேன நல்ல பிரீதி பூர்வமாக அனவரதம் அவரையே மனசால தியானம் பண்ணி இல்லையா அவரை உபாசி வெறும் வணங்குகிறோம் இல்ல சகாரி உபாஸ்மஹே அப்படின்னு சொன்னா இல்லையா உபாசி அப்படிங்கிற தாத்து இருக்கு இல்லையா அந்த தாத்துவானது பிரீதி பூர்வகம் அனுத்தியானம் அனவரத பிரீதி பூர்வமாக இல்லையா அவரையே தொடர்ந்து இல்லையா மனதால தியானம் பண்ணுவதுதான் இல்லையா உபாசனம் சுவாமி நம்மாழ்வாரை இல்லையா அப்படி உபாசிக்கிறோம் சாரஸ்வதம் சோதகா வகுல ஆமோத வாசிதம் சுதீனாம் விஸ்ரமாய அலம் தம் சகாரி உபாஸ்மகே நாதேன முனிநாதேன பவேயம் நாதவான் அகம் இயற்கை நைகமிகம் தத்துவம் ஹஸ்தா அமலகதான் கதம் தேன நாதேன முனினா பவேயம் நாதவானகம் இயற்கைய நைகமிகம் தத்துவம் ஹஸ்தா அமலகதான் கதம் இந்த சோகத்தை என்ன பண்ணணும் இல்லையா சோகத்துல உத்தரார்த்தத்தை முதல்ல எடுக்கணும் பூர்வார்த்தத்தை அப்புறம் எடுக்கணும் எதனால கேட்டா எச்சப்தத்தினால பராமரிசிக்கப்படுகிற வசூதான் மேல தச்சப்தத்துக்கு விஷயம் தச்சப்தமானது சோகத்துடைய பூர்வார்த்தத்திற்கு தேன நாத்த முடியலான்னு எச்சப்தமானது இல்லையா எவர் ஒருவர் அவர் எது ஒன்று அது அப்படின்னு எச்சப்தத்தினால எது பராமரிசிக்கப்படுகிறதோ அதுதான் தற்சப்தத்தினால தற்சப்தத்தினுடைய அர்த்தம் அதனால எச்சப்தமானது எச்சப்த கட்டிதமான அர்த்தமானது தற்சப்த கட்டிதமான அர்த்தத்துக்கு முன்னால் இருக்கும் அதனால எச்சப்தமானது பூர்வ உத்தரார்த்தத்தில் இருக்கு எஸ்ய நைகமிகம் தத்துவம் ஹஸ்த ஆமலகதாங்கதம் சுவாமி அம்மாழ்வாருடைய சோகத்தை எஸ்யங்கிறது முதல்ல ஆரம்பிச்சிருக்கு அதனால அந்த சோகம் இயற்கை சாரஸ்வரம் சோகம் உப்புலாமோத வாசிதம் அப்படின்னு யதாஸ்புதமா நன்மையே இங்கே அன்மையத்தை மாற்றிக்கணும் ஏன்னா எஸ்யங்கிறதால எச்சப்தமானது உத்தரார்த்தத்தில் இருக்கு எஸ்ய நைகமிகம் தத்துவம் நைகமிகம் அப்படின்னு சொன்னதுக்கு நிகமே பவம் நைகமிகம் நிகமம்னா வேதங்கள் வேதம்னா வேதாந்தங்கள் வேத சப்தத்துக்கு வேதாந்தம் என்பது பரியந்தமான அர்த்தம் நிகம நிகம சப்தத்துக்கு நிகம சுருதி வேத சப்தங்கள் எல்லாம் பரியாய பதங்கள் நிகமம் நிகமம்னா வேதம் நைகமிகம் அப்படின்னாக்க நிகமே பவம் நைகமிகம் இல்லையா தத்திதம் இல்லையா வேதாந்த சித்தமானது அப்படின்னு வேதாந்தத்தில் நிரூபிக்கப்பட்டு வேதாந்த சித்தமான விஷயம் இல்லையா அதுதான் நைகமிகம் நிகம சித்தம் நைகமிகம் இயற்கையா எவர் ஒருவருக்கு நைகமிகம் தத்துவம் நைகமிகம் தத்துவம்னா வேதத்தில் சொல்லப்பட நிகமங்களாலே பிரதிபாதனம் பண்ணப்பட்ட தத்துவம் நைகமிக தத்துவம் நைகமிகம் தத்துவம்ங்கிறது என்ன போக்தா போக்கியம் பதுமைய நியந்தேதி நிகமைகி விபக்தம் தத்துவத்ரயம் இதுதான் நைகமிகம் தத்துவம் இல்லையா நிகமங்களாலே நிரூபித்த தத்துவம் சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன் மூன்று தத்துவங்கள் கிரமேண போக்திருத்தையா போக்கியத்தையா இல்லையா தகுபய நியந்திரத்தையாக
சுதீர போக்தா போக்யம் பிரேரிதாரம் போக்தா போக்யம் பிரேரிதாரம் பிரேரிதாரம் நியந்தாரம் சுவாமி தேசிய வேதத்தோடு கொஞ்சம் கிட்டிக்காரு. அதனால வெறும் நியந்தாரு சதுபய நியந்தான் வரும். ஏன்னா நியந்திரத்தும் ஒரு வாழ் ஒரு காலம் ஜீவனுக்கு கூட வரும் இல்லையா. தனக்கு சரீரமான அசேதனத்தை பற்ற சேதனம் கூட நியந்தான். அதனாலதான் சத்யாவது அந்த அதிவியாசி வராமல் இருக்கா சதுபய நியந்தான் சேதனம் அசேதனம் ஆகியது இரண்டுக்கும் நியந்தான் பட்ட இதுதான் தத்துவத்ரயம். இதுதான் நைகமிகம் தத்துவம். இதுதான் சுத்தியினால நிரூபிக்கப்பட்ட தத்துவம். இந்த இயற்கைய நைகமிகம் தத்துவம் அது நைகமிகம் தத்துவம் இயற்கைய ஹஸ்த ஆமலகதான் கதம். எவரு ஹஸ்தம்னா கை, ஆமலக்கம் அப்படின்னாக்க நெல்லிக்கை நெல்லிக்கறி உள்ளங்கை நெல்லிக்கை நெல்லிக்கணி யாரும் பார்த்தா நெல்லிக்காய் தான் நெல்லிக்கை நெல்லிக்காய் வேறு நெல்லிக்கணி வேறு இருக்கா இல்லையா இருக்காது இல்லையா ரெண்டும் ஒண்ணுதான் நெல்லிக்கலின்னு யாரும் பார்த்ததில்ல. லோகத்தை அனுபவிக்கும் நெல்லிக்காய் தான் இருக்கு. ஆனா தமிழ்ல சொல்லிவிட்டு உள்ளங்கை நெல்லிக்கனி போல சார் ஔவையார் அதிகமான ஔவையாருக்கு நெல்லிக்கனியை கொடுத்தாங்க. அதிகம் கொடுத்த நெல்லிக்கனி இம்மூன்று மின் நீலச்சித்தாடைக்கு நேர் அவையார் பாடின பாட்டிலே அது நெல்லிக்கணின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. பாரி மகளிர் அவையார் கொடுத்த ஒரு நீலச்சித்தாரை மழையில தூது நடுங்கி நடுங்கி நின்ன மூணு பேர் பாரி கொடுத்த பேரு இதெல்லாம் அதிகம் கொடுத்த கனியும் இம்மூன்று நீலச்சித்தாரைக்கு நேர்ன்னு. அதனால அவளே சரி நெல்லிக்காயே நெல்லிக்கனின்னு சொல்றது இல்ல தமிழ் விவகாரம் பண்றது நெல்லிக்காயை தவிர நெல்லிக்கனி எதுவும் இல்லை. அதனால ஆமலக்கம் அப்படின்னாக்க நெல்லிக்காய் இல்ல நெல்லிக்கனி வச்சுருந்தாலும் வச்சுக்கலாம் இல்லையா. ஐந்து நெல்லிக்கனி ஒண்ணும் கிடையாது நெல்லிக்காய் தான் இருக்கு நெல்லிக்கனி பார்த்து விசாரம் நைகமிகம் தத்துவம் எஸ்ய அத்த ஆமலகதாம் கையில நெல்லிக்கனியா இருக்கக்கூடிய தன்மையை கதம் அடைந்ததோ. அதாவது என்ன உள்ளங்கை நெல்லிக்கனியும் எதை சொல்றதுன்னு கேட்டா அவ்வளவு பிரத்யக்ஷ சித்தமாக இல்லையா அவ்வளவு இல்லையா. அதாவது சம்சய விபரீதங்கள் இல்லாதபடி நேர்கொடு நேரம் பிரத்யக்ஷத்தை கிரகிக்கக்கூடிய வசுவை அத ஹஸ்தாமல கதம் ஹஸ்தாமலகதான் கதம் அத உள்ளங்கை நெல்லிக்கணி போல சொல்லப்படுது. நைகமிகமான தத்துவங்கள் மூன்றும் இல்லையா சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன் மூன்று மூன்று தத்துவங்களையும் இல்லையா உள்ளங்கையில வைத்து அதை பிரத்யக்ஷமாக சாட்சா தெரிஞ்சுள்ளோம். சட்ட கல்பித யுக்தி சகல சத்ருத்வா சதீயம் மதம் சட்ட கல்பித யுக்தி சகல சத்ருத்வா சதீயம் மதம் யசிஷ்யை உபமந்தி சாஸ்வத மத ஸ்பர்தாவதாம் உன்னதி யச்சேத சததம் முகுந்த சரண துவந்துவாஸ்பதம் வர்த்ததே ஜீயா நாதமுனி ஸ்வயோக மகிம பிரத்யக்ஷ தத்துவத்ரய. இது ஆளுநருடைய ஆகம பிராமணியத்துக்கு மங்கள சோகம். ஆகம பிராமணிய கருத்துக்கொண்டு சட்ட கல்பித யுக்தி சகல சத்வாது சகலம் என்ன அது சகலம் சகலம் துண்டு துண்டா பொருள் இல்ல கோயில் டு பீசஸ் அதுதான் சகலம். சகல சேர்த்துவா இல்லையா துண்டு துண்டா இல்லையா அது விடுதல் உடைச்சி போட்டார் எதை அப்படின்னா ததியம் மதம் சட்டத்தல் சிறு யுக்திபி சகலசாக சுத்வா ததியம் இல்லையா. நாதமுனிகள் இல்லையா எல்லா பரமதங்களையும் கட்டணம் பண்ணி
இல்லையா, நம்ம மதத்தை ஸ்தாபனம் பண்ண. அவர் பரமதங்களை கண்டனம் பண்ணுவது எப்படி பண்ணாருன்னா, பரமத நிரசனத்துக்கு தான் ஒரு யுக்தி சொல்லி கண்டனம் பண்ணல. அந்தந்த மதக்காரர்கள் அந்தந்த மதத்தை சாப்பிடுவதற்கு என்ன யுக்தி சொன்னார்களோ அவர்களுடைய யுக்தியை கொண்டே அவர்கள் மதத்தை நிராகரித்தார். தத்தம் மதம் சட்ட கல்வித யுக்தி மிகி ததீயம் மதம் சகல சட்ட கல்வித யுக்தி மிகி சகலக கிருத்வா ததீயம் மதம் யச்சிஷ்யை உபமர்த்தி சாத்வத மதம் ஸ்பர்தாவதாம் உன்னதி. சாத்வத மதம் அப்படின்னா ஸ்ரீபாச்சராசர் சாத்வத மதம் ஸ்பர்தாவதாம், அதாவது சாத்வதமாகிற ஸ்ரீபாச்சராசர் மதத்துல ஸ்ரீபாஞ்சராத்திரத்துல அசூயா புத்தி கொண்டு அதுல தோஷம் உத்காட்டனம் பண்ணினவன் இருக்காரே அவர்கள் தான் சாத்வதம ஸ்பர்தாவான்கள். அவர்களுடைய உன்னதியை அவர்கள் தங்களை உயர்வா நினைச்சு கொண்டு இல்லையா ஸ்ரீபாஞ்சராத்திர சாஸ்திரத்துல இல்லையா அசூயினால இல்லையா அசூயான அர்த்தம் குணங்களை கூட தோஷமாக்கி சொல்றதான தன்மையுடையவர்களுடைய இல்லையா அவர்களை இல்லையா அவர்களுடைய உன்னதியை அவர்களுடைய கர்வத்தை அடக்கினார். தேசியம் சாதிக்கும் போது காஷ்மீர தேசத்துலாம் நாதமுடைய சிஷியர்கள் அங்க கூட சத்திபல தேவாச்சாரியர் பேர்கள்லாம் சாமி வச்சிருக்காரு. அவர்களெல்லாம் நாதமுடைய சிஷியர்கள். அவர்கள்லாம் ஸ்ரீபாஞ்சராத்திரத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய மதங்களை எல்லாம் நிரசித்து ஸ்ரீபாஞ்சராத்திர சித்தாந்தம் ஸ்தாபனம் பண்ணார். யச்சிஷ்யை உபமர்த்தி சத்வத மத ஸ்பர்தாவதாம் உன்னதி. அடுத்தது சேதோ இத்தனையும் வெளியில் பண்ணிட்டு இருப்பது ஆனா சேதா சததம் முகுந்த சரண துர்வாசதம் வர்த்ததே. அவருடைய மனசானது இதுல எதுவுமே இருக்காது. அவருடைய மனசு எப்போது முகுந்தனான எம்பெருமானுடைய சரண துர்வாசதம் வர்த்தது. அப்படிப்பட்ட ஜீயான் நாதமுனிகி நாதமுனிகள் பல்லாண்டு பல்லாண்டாக ஜீயான் நாதமுனிகி. இப்ப நமக்கு முக்கியம் யோக மகிம பிரத்யக்ஷ தத்துவத்ரய. தன்னுடைய யோக மகிமையினால தத்துவத்ரயங்களை பிரத்யக்ஷமாக போட்டோம். அதீந்திரியமான தத்துவங்கள் எல்லாவற்றையும் இல்லையா பிரத்யக்ஷமாக இந்திரிய பிரத்யக்ஷமாக காணக்கூடிய சமர்த்தம் இல்லையா. அப்படிப்பட்ட நாதமுனிகி ஜீயாத்துன்னு அதான் அந்த அந்த ஸ்லோகத்தை சொல்ற கடைசி பாதத்தினுடைய சங்கிரகம் தான் எஸ் நைஜமிக்கம் தத்துவம் ஹஸ்த அமலகதாங்கதம் தேனநாதம் நாதேன முனிதா. தேனநாதேன முனினா இல்லையா தேனநாத முனினான்னு சாதிக்கல. நாதமுனிங்கிறது ஒரே சப்தமா எடுத்திருந்தாருனாக்க இல்லையா அதுக்கு திருப்தி அது திருப்தி நாதமுனினா இல்ல நாதகா முனிகின்னு ரெண்டு சப்தமா எடுத்திருந்தார் இல்லையா. அப்ப நாதேன முனினா அப்படின்னு ரெண்டு திருத்தியா இல்லையா. நாதமுனிங்கிறத ஒரு பதமா எடுத்திருந்தா நாதமுனிங்க சப்தம் மேல திருத்தியா இருந்து போட்டா என்ன வரும் நாதமுனினா அப்படின்னு வரும் இல்லையா. நாதேன முனினாங்கிறதுனால நாதகா முனிகின்னு ரெண்டு சப்தமா எடுத்துட்டு திருப்தியை போட்டிருக்காரு. எத்த பதத்து மேல திருப்தியை போட்டிருக்காரு சமஸ்தபதத்து மேல திருப்தியை போடல ஏன் வித்தியாசம் புரியுதா. தேனநாதம் தேனநாத முனினா அகம் நாதமான் தயம் சாதிக்கிற நாதேன முனினா அதனால நாதகா முனிகி அப்படின்னு பதத்வயம் இல்லையா. இந்த பதத்வயத்தினால இல்லையா அவருடையதானே இல்லையா ரெண்டு ஒன்னு நாதகா அப்படிங்கிற சப்தத்தினால அவருடைய சிஷ்யானுகிரக இல்லையா சௌசியங்கள் சிஷ்யர்களுக்கு அனுகிரகம் பண்றதுல அவருக்குள்ளதான பரமதங்களை நிரசிச்சு ஸ்வமதத்தை ஸ்தாபனம் பண்ணி அத சிஷ்யர்கள் அனுகிரகிக்கிறதான சாமர்த்தியம் தற்பரியந்தமான நாதசப்தத்தான லட்சணம். ஏன் இந்த மூணு காரியங்களை செய்ய இடத்துல அவர் நாதர் அப்படின்னு நினைத்தோம். அத இது நாத அப்படின்னாக்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்படி சொல்றது என்ன மாதிரி சொல்றது என்ன போல என்ன போல அத்தைன்னு சொல்லாம அத்தாயங்கிற சப்தத்தை சொல்ல அத்தாயம் எவருடைய வாக்கு ஒரு பொழுதும் அப்புறம் சொல் புறப்படாது
பரமதங்களை நிரூபிக்கிற விஷயத்துல, சுமதத்தை ஸ்தாபிக்கிற விஷயத்துல, சிஷியர்களுக்கு அனுகிரகம் பண்ற விஷயத்துல, பிறகு இல்லையா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லாதவர் தானே அவர் தான் நாட்டம். இதுதான் நாட்ட சப்தார்த்தம் ஸ்ரீமத். இல்லையா இப்போ பொதுவாகவே நாட்ட சப்தார்த்தம் ஏன் சொல்லக்கூடாது? நிம்மை கேட்கல, என்ன இதே கேட்கல முக்கியத்துவம் தான். இங்க முக்கியத்துவமா இல்லாமல் விற்பத்தி வராது. அதாவது இந்த இந்த சுவாமி இந்த ஆளவந்தாருடைய அந்த ஆகம பிராமணிய ஸ்லோகத்தை சுவாமி தேசியன் அப்படியே சங்கசித்திருக்கார். இந்த ஸ்லோகத்தினுடைய அந்த ஸ்லோகத்தினுடையதானே முதல் ரெண்டு பாதத்தினுடைய அர்த்தம் நாதகா. என்ன பண்ணுவார்? சட்ட கற்பித யுக்தி விஹி சகலகா திருப்பா ததீயம் மதம் உபமர்த்தி சாத்வதமதி பரமதங்களை நிரசித்து சமத ஸ்தாபனம் பண்ணி சிஷியர்களை அனுகிரகிப்பதுல அட்டை இல்லாமல் உடனே நாட பிரவர்த்தி உடையது. ஏன் பரமதங்கள் எப்படி நிரசிச்சார்? அவ கந்தங்களை கொண்டு விடுற அப்புறம் பார்த்து அதுக்கு நான் ஒரு யுக்தி பண்ணிட்டு அப்புறம் நினைக்கிறேன்னு சொல்லல. அவ சொல்லும் போது அவங்க யுக்தியை கொண்டு அப்படியே நினைச்சு மேற்கோள் சுவாமிக்கு லெட்டர் போட்டாங்க இல்லையா. அப்புறம் அவர் கடை இதுல போய் போஸ்ட் ஆபீஸ்ல போய் ஒரு இன்னோமீட்டர் வாங்கிட்டு அதுல எழுதி போடலாம் கிடையாது. ஏப்பா சுவாமிக்கு ரிப்ளை கார்டில் தான் லெட்டர் போடணும் இல்லையா. மேற்கோள் சுவாமிக்கு இல்லையா ரிப்ளை கார்டில் தான் லெட்டர் போடணும். ஏன்னு கேட்டா அந்த லெட்டரை அப்படியே வாங்கி படிச்சுட்டு அதை எழுதி அப்படியே போஸ்ட் போட்டு இல்லையா. மேற்பாங்க சுவாமி எந்த எந்த சம்சயம் வந்தாலும் ஒரு காலத்துல மேற்பாங்க சுவாமி எல்லாரும் கேட்டாங்க. மேற்பாங்க சுவாமி எல்லாருடைய அர்ஜென்சியும் தெரியும் இருக்கு. அதனால ஒரு ரூலே இருந்தது என்னன்னு கேட்டா மேற்பாங்க சுவாமி லெட்டர் போடுறதா ரிப்ளை கார்டு தான் போடும். அப்புறம் ரிப்ளை கார்டு போஸ்ட் ஆபீஸே கிடையாது. சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் தான் இருக்கு. பேங்க் தூரம் ஒரே அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் தான் இருக்கு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு. அதனால போஸ்ட் ஆஃபீஸ்ல இல்லை உடனே ரிப்ளை கார்டில் அதில் ரிப்ளை கார்டில் நம்ம அட்ரஸ் சுத்தம் பண்ணுற நம்ம அட்ரஸ் எழுதிக்கணும். அவர் அதை கேள்விக்கு பதில் எழுதி போஸ்ட் பண்ணுறதுங்க. அது மாதிரி அதான் நாட்டசப்தார் இல்லையா. பல மதங்களை கண்டிக்கும் போது அவ மதத்துக்கு தாவு யுக்தி நூல் கண்டிக்கணும். அது கூட ராஜியாகவும் சொல்லிட்டோம் இல்லையா. சட்ட கல்வி அவாவ போட்ட லெட்டர்லயே அவாவது சொல்லி விடுச்சு சட்டம் அது மாதிரி சாத்வதம பத்தாவது நாம் உன்னதி அதை எதை கொண்டு பண்ண சிஷியர்களை கொண்டு பண்ண ஏன் நாட்டுமொழிகள் அதை பட்டத்துக்கு சொன்னதாகுமா பண்ணல. அதனால நாட்டுமொழிகளுடையதான இல்லையா நாட்டசப்த வாட்சியத்துவம் நாட்டசப்த வாட்சியத்துவம் சுமத கண்டனத்துக்கும் பரமத சுமத நிராகரணத்து ஸ்தாபனத்துக்கும் பரமத நிராகரணத்துக்கும் சிஷ்யானுகிரகத்துக்கும் காலப்பிற்பாடு இல்லாமல் தற்கணத்தில் செய்யக்கூடிய இது நாட்ட சப்தார்த்தம். இதேதா சததம் முகுந்த சரண ஸ்பந்தார்த்தம் வர்றதுதான் முனி சப்தார்த்தம். முனிகா மனநசீல எதாவது எந்த பரம பரம புருஷார்த்தமாக சுதினால பிரதிபாத்தியமான சமஸ்த வேதாந்த பிரதிபாத்தியமாக பிராப்தியமான பிராபகமான பகவானுடைய திவ்ய சரணார விந்தங்களை அனவரதம் தியானம் என்று இருக்கக்கூடியதான் முனி சப்தார்த்தம். ஆகம பிராமணியத்துடைய மங்களஸ்வரம் சட்ட கல்பித யுக்தி சகல கிருத்வாதீயம் மதம் யட்சி உபமத்தி சத்வத மதம் ஸ்பர்தாவதாம் உன்னதி இதுவரும் அட்டகப்த நாட்டகப்தார்த்தம்.
யச்சேதா சததம் முகுந்த சரண துவந்துவாஸ்பதம் வர்த்ததைங்கிறது முனி சப்தார்த்தம். இது ரெண்டையும் சேர்த்தா நாட்டமுனி சப்தார்த்தம். அதனால நாட்டமுனி நாத்தேன பவையம் நாதமான இந்த நாதேன முனிநா இல்லையா, நாட்டமுனி சப்தத்தை ரெண்டு சப்தமா பிரிச்சு இல்லையா, நாட்ட சப்தத்தை தனியா கொண்டு முனி சப்தத்தை தனியா கொண்டு ஏமம் பூத்தேன நாத்தேன முனினா தேன இல்லையா, தேன நானேன முனிதா தேனங்கிறது எதை நினைக்கும் நைகமிகம் தத்துவம் இயற்கை ஹஸ்தாமதம் தம் இல்லையா, தேன நாட்டேன முனினா ஆகம் நாட்டவான் இல்லையா, நாட்டவான் என்னட்டும் நாட்டமான சப்தத்துக்கு அர்த்தம் என்ன, ஏ நாட்டவந்தா யார் நாட்டமானது கேட்டா தன் காரியத்தை செய்யறதுக்கு தன்னை காரணம் பெரியவர்கள் உண்டு அப்படின்னு சொல்லி தன் காரியத்தை தான் வியாபரிக்காமல் இருக்கிறவன் தான் நாட்டவான் இல்லையா, இல்லையா நாட்டவான் இல்லாதவன் அநாதகா மது மது பிரச்சனை என்ன சுவாமி, நாட்டவான் என்னத்தம் நாட்டனை உடையவன் அர்த்தம், நாட்டனை உடையவன்றதுக்கு என்னத்தம் சரி சார் சரி சார் ஏ நாட்டவந்தோ ஹி பவந்தி லோகே தே நாத்ம கர்மணி சமாபரந்தே தேஷாம் ஹி காரியேஷு பவந்தி நாதாஹ இல்லையா சைத்யாதயோ ராம யதா ஏயாதேஹே ஜட்டானவன் நமக்கு வேற நல்லது சாதனங்கள் இல்லையா ஏயாதேஹே சைத்யாதேஹா யதா பவணவர்களே ஏ நாட்டவந்தா இல்லையா ஏ லோகே ஆத்ம கர்மணி சமாபரந்தே தே நாத்தவந்தா எனக்கு கல்யாணம் பொண்ணு நானே பார்க்கணும் நானே பார்த்து நானே சொல்லு நானே கல்யாணம் அவன் அநாதன் அவன் அநாதன் இல்லையே அவன் செய்யுது யாரும் இல்லை ஏன் அதனால் நான் எனக்கு கல்யாணம் பொண்ணு நானே பார்த்துக்கணும் நானே பார்த்து நானே அவன் ஆத்ம கர்மக்கும் இல்லையா சமாபரந்தி தங்கள் காரியத்தை தாங்கள் வியாபரிக்க மாட்டார் அப்ப யாரு பவந்தி நாதா அவர்களுக்கு நாதர்களா இருக்கிறவர்கள் அவர்களுடைய காரியத்துக்காக இருக்கார், அவ அம்மா அப்பா தாத்தா பாட்டி பிதாமகர் மாதாமகர் பிதாமகி மாதாமகி மாதுளர் இத்தனை பேர் சித்தப்பா பெரியப்பா இத்தனை பேர் இருக்கா அவ காரியத்துக்கு நல்ல பொண்ணா இருக்கா பண்ணிக்கணும் சொல்லிட்டு ஆனா அவன் வந்து தன பொண்ணு தானே பாருங்க இதான் நாட்டவன் சொல்றது கேட்டோம் இதுக்காக இதுக்கப்புறம்
சும்மா நான் வந்து அப்ப புஷத்திலே போட்டிருக்கோம் மகாபாரத ஆதி அது போட உலகில் எவர்களுக்கு நாகம் இருக்கிறானோ அவர்கள் தன்னை ரட்சித்துக் கொள்ளும் காரியங்களை தான் செய்வதில்லை. ராம சம்போதனம் ஏ பலராமரே, அவர்களுடைய ரட்சண காரியங்களே அவர்களுடைய சுவாமியே முயலுவான், அவர் முயல மாட்டா. நமக்கு எது கல்யாணமோ இந்த லோகத்திலையும் மேல பரலோகத்திலையும் நமக்கு எது க்ஷேமோ அதை பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஆச்சாரியம் இருக்கா, நான் ஏன் பண்ணணும்? அப்படி இருந்தோம்னா நாத்தம்ங்கிறவர் ஆச்சாரியம், நாத்தவான் அப்படிங்கிறவர் இல்லையா? ஏ நாதம் வந்தோ ஹி பவந்தி லோகே, லோகத்தை எவர்கள் நாதமானுங்கள் அப்படின்னு கேட்டா, ஏ நான் ஆத்ம கர்மக்கு ஆத்ம கர்மணி சமாரபந்தே, தங்களுடைய காரியத்தை தாங்களே செய்யணும் நிர்பந்தம் யாருக்கு இல்லையோ, எவர்களுடைய காரியத்தை செய்வதற்கு பெரியவர்கள் நாதர்கள் இருக்கிறார்களோ அவன் தான் நாதமா. இப்ப நாதேன மொழிநாதேன அகம் நாதமாந்தேன், எனக்கு எது சேயசோ அதை நான் பதில் பண்ணிக்கணும் அவசியம் இல்லை, எனக்கு நாட்டம் இருக்காது. ஆனால் இப்படிதான் சாரஸ்யம் இருக்கு இல்ல, இதை உத்தரவே பார்க்கல. ஏன் நாத்த முனையே, ஏன் நாத்த முனினாலும் போடாம ஏன் நாத்தேன முனினாலும் போட்டார்? நாட்ட சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டார் இல்லையா, நமக்காக தேன அகம் நாதமா. முனி சப்தத்துக்கு அர்த்தம் சொல்ற இயற்கை நைவீங்க கூட ஸ்தாபனம், யோகி மனநசீலர், யோகிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்ற கையில உள்ளங்கை நிர்ணயிக்கிற தப்ப பயிற்சியும் காண்கிறோம். இது முனி சப்தார்த்தம், அது நாத சப்தார்த்தம், அதனால ரெண்டையும் பிரிச்சு நாத முனையே சாதிக்காம நாதாய முனையே இல்லையா, நாத்தேன முனினா அகம் நாதவான், நாதவான் நாதவன் இல்லாட்டா நான் நாதவான் அந்த மாட்டேன். அந்தந்த மதங்கள்ல அவனும் தன்காட்சி நான் பார்த்துக்கிற மாதிரி நானும் ஓடி ஆடி இருக்கிறார் அப்படிதான். அப்படி இல்லாமல் இல்லையா நமக்கு இல்லையா நாதமுனி சொல்லிட்டார். ஏது எனக்கு அத்தியாரம் என்ன அர்த்தம் போட்டிருக்கா? அத்தியாகாரம் இல்லாத சப்தத்தை போட்டதா அத்தியாகாரம், அதிகம் இருக்கிற சப்தத்தை அத்தியாகாரம், அத்தியாகாரம் அதுல இருக்கா? அத்தியாகாரம் என்ன முதல்ல தெரிஞ்சுக்கணும், இல்லாத சப்தத்தை எடுத்துட்டா தான் அத்தியாகாரம். அது நாதேனங்கிறது நாம ஏகதேசம் இல்ல. நாதேன முனிநாதம் நாம என்னதான் நாமம், ஏன் நாத சப்தத்துக்கு நாதமுனிகளுக்கு சப்தத்தை நாதமுனி சப்தத்தை ரெண்டா பிரிச்சு நாதச முனிச்சி நாதமுனிகி நாதகி கிம் முனிகி இது கிம், ஏன் நாத சப்தார்த்தம் இல்லையா தேனாகம் நாதமாம் விதையும் முனி சப்தம் இல்லையா அஸ்தாமல்கதாங்கதம் சுவாமி நம்ம நாதேன முனி நாதேனங்கிறது அந்த மாதிரி சொல்றது அந்த பிராசத்துக்காக இல்ல, அதாவது சப்த சிரவணத்து சௌத்துவத்து பிராசம்னு பேர், நாதேன முனி நாதேன பவேயம் நாதவான அப்படிங்கிறது அது முனிநாதேன்னு அர்த்தம் பண்ண முடியாது, பேர முனிநாதன் தான் அர்த்தம் பண்ணணும்.
ஒரு அத்தியாகாரம் பண்ணிக்கிறதுல இல்லாத சப்தத்தை கொண்டு வருதுன்னு அர்த்தம். அது தேனங்கிறது இருக்கு, இருக்கு அத்தியாகாரம். அதுல போன முதல்ல கேட்கணும் படிக்கிறது. கேட்கணும்னா இந்த கேட்கணும், இந்த கேட்கணும். கேக்குறதுனா பிரச்சனை ஒண்ணு இருக்கு, சிரவணம் ஒண்ணு இருக்கு, ரெண்டுக்குமே கேக்குறதும் தமிழ் பேரு. நான் பிரஷ்ன ரூபான கேக்குறது சொல்ல, சிரவண ரூபான அதிகம். இதுதான் சுவாமி இந்த சோகத்தை சுவாமியோட திருவுள்ளத்துல நாட்டமுனி சப்தத்தை நாட்டகா முனிகின்னு பிரிச்சு நாட்டேனு ஒரு கிருத்தியை முனிதான் ஒரு நாட்டமுனினான்னு போடல. நாட்டேன முனினா தேன அகம் நாட்டவான் பிரதேயம். எதனால அவர் நாட்டராக இருக்காரோ அதனால நான் நாட்டவானாக இருக்கேன். எதனால அவர் முனியாக இருக்காரோ அவர் முனியாக இருக்கார். அவருடைய முனிக்கும் எனக்கு வேண்டாம், அவருடைய நாட்டத்தும் எனக்கு. அவருடைய முனிப்பு முனின்னாக்கே மனநசீல யோகி ஹஸ்தா எஸ் எஸ் நைஜமிக்கம் தத்துவம் ஹஸ்த அமலதாங்கதம். தேன நாட்டேனே அகம் நாட்டவன். இதான் இந்த ஸ்லோகத்துக்கு உங்களுக்கு தாத்பரியமா இருக்கணும். ஏன்னா பதங்கள் காட்டும். நாட முனினா தேனேன்னு சாதிக்கல, நாட்டேன முனிதான். நாட்ட சப்தத்தை தனியா பிரிச்சுக்கோ, முனி சப்த தனியா பிரிச்சுக்கோ. இல்லையா ஆளவந்தாருலையும் இதனுடைய மாடல் ஸ்லோகத்தையும் நாலு மாதத்தில் உள்ள மாதத்தம் இங்க இருக்கு. சகா நாதா அகம் நாதவன் சகா முனி அவருக்கு தத்துவத்திரையும் பிரத்யம். ஏன் இது வந்து கேட்டாத்தான் உட்கலாம், இவனை குழப்பிக்கணும். இதான் நாதேன முனிநாதேன பிரதேயம் நாதவான் அகம் எஸ் நைகமிகம் தத்துவம் அஸ்தாம லகதா அங்கதம். இதெல்லாம் உங்களுக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க சொல்றது. இந்த நாட்டமுனிசத்துக்கு பிரித்து அதுல சுவாமி எதுக்காக நாட்டேன முனினான்னு நாட்டமுனினான்னு ஏன் போடல? ரொம்ப தீர்க்கம் விசாரம் பண்ணுவார். அவர் நாட்டம், அவர் முனி. நாதேன முனிநாதேன பிரதேயம் நாதவானகம் எஸ்ய லைகமிகம் ஸ்வஸ்தம் அஸ்தாம லகதா அங்கதம் நமஸ்யாம்யரவிந்த அக்கம் நாதபாவே விவஸ்திதம் சுத்த சத்வமயம் சௌரே அவதார மிதாபரம். இல்ல நமஸ்யாமி அரவிந்த அக்கம் நாதபாவே விவஸ்திதம் சுத்த சத்வமயம் சௌரே அவதார மிதாபரம். அரவிந்தாக்கம் நமஸ்யாமி அரவிந்தாட்சம் அரவிந்தம் புண்டரீகம் தாமரசம் பத்மம் இல்லையா இதெல்லாம் ஒரே பரியாய பதங்கள். ஏன் இதே உயர்கொண்டார ஒரு இடத்துல சொல்லும்போது பத்ம விலோச்சனம் சொல்றது, இன்னொரு இடத்துல சொல்றது அரவிந்தாட்சம் சொல்றது, இன்னொரு இடத்துல சொல்றது புண்டரீகாட்சம் சொல்றது. இதெல்லாம் பரியாய பதங்கள். அவருடைய திருநாமம் அரவிந்தாட்சன், அவருடைய திருநாமம் புண்டரீகாட்சம். நமஸ்யாமி அரவிந்தாட்சம் அரவிந்தாக்கம் நமஸ்யாமி. நமஸ்யாமி அப்படிங்கிற சத்தமானது நமாமி அப்படிங்கறதால ஒன்னும் லக்கார வித்தியாசம் எதுவும் இல்லை. நமஸ்யாமி நமாமி அவரை இல்லையா புண்டரி காற்று சொல்லக்கூடிய இல்லையா உயர்கொண்டாரு சேவிக்கிறேன். இல்லையா நாட்டபாவே விவஸ்திதம். இல்லையா நாட்டபாவே விவஸ்திதம்னாக நாட்டசிய பாவகா நாட்டபாவகா பாவகாங்க சப்தத்துக்கு பாவகாங்கிறது மனோவிருத்தி விசேஷத்துக்கு பாவகா அப்படின்னு பேர். பாவகா மனோவிருத்தி விசேஷா அப்படின்னு நைகட்டுக்குமான அர்த்தம். ஒரு மனோவிருத்தி விசேஷத்துக்கு பாவம் இன்ன பாவத்தில் இருக்காரு அப்படின்னாக்க இன்ன மனோவிருத்தி விசேஷத்தை இப்படிப்பட்டதான மனோவிருத்தியோடு இருக்காரு.
நாதஸ்ய பாவே நாதமுனிகளுடையதான யாதொரு மனோபுத்தி விசேஷம் உண்டோ அந்த மனோபுத்தி விசேஷத்தை வியவஸ்திகர அதுலேயே ஸ்திரமாக இருக்கிற சர்வ தேகத்தியாக பரியந்தம் அதுலேயே வியவஸ்திதமாக இருந்தார். அப்படிப்பட்ட நாதபாவம் என்ன இந்திர சித்தா துவீதமாக சுவாமி நாதம் ஆழ்வார்களுடைய இல்லையா கிருபையை கொண்டு வியாச போதாயினாதியனுடைய அனுகிரகத்தை கொண்டு இவர் யாதொரு உபய வேதாந்த சம்பிரதாயத்தை கிரகித்தாரோ அந்த உபய வேதாந்த சம்பிரதாயமாவது இல்லையா ஆளவந்தாரிடத்தில் சென்று சேர்ந்து அதன் மூலமாக லோகத்துக்கு உஜ்ஜீவனம் பெற வேண்டும்ங்கிறதா அதுதான் நாதமுனிகளுடைய மனோபுத்தி விசேஷம். அந்த நாதமுனிகளுடைய மனோபுத்தி விசேஷத்தை விவஸ்திதராக இருந்தார். தன்னுடைய காலத்துக்குள்ள அது நடவாத போது தன் சிஷியரால் மனக்கால் நம்பிகளுக்கு அதை உபதேசித்து வைத்து அவர் மூலமா ஆளவந்தார் கிடைக்கும்படியாக நாதபாதையை விவஸ்திதராக இருந்தது. பாபகா மனோபுத்தி விசேஷம் நாதபாவே விவஸ்திதா இல்லையா நாதபாவே விவஸ்திதா அப்படின்னா பாவங்கிற சப்தத்துக்கு என்னன்னு கேட்டாக்க இல்லையா வெளிப்படையாக இல்லாமல் இல்லையா உள்ளார்ந்ததானே இல்லையா மனசுல உள்ளதானே அந்த உள்மன கருத்து இருக்கு அதுக்கு பாவம் நாட்டத்திய பாவே விவசாயம் நாடமுறைகள் இருக்கிற பக்தி பிரபத்தின்னு சொல்லக்கூடியதானே இல்லையா ரெண்டு உபாயங்களும் இருந்தது அவைகளில் கொண்டு இல்லையா அத குருகை காவலப்பம் இல்லையா பக்தி யோகத்தை கொண்டு போக இவர்கிட்ட கேட்டபோது இல்லையா நாடமுறைகளுடைய உட்கருத்தை ஆராய்ந்து பிரபத்தி தான் வாஸ்தவத்தை அவருடைய திருவுள்ளத்தில் உள்ளதான ஆழ்ந்த கருத்தில் புரிந்து கொண்டு அதுல விவஸ்திதமாக ஏ அதனால உயர் கொண்டார் அப்படின்னாக்க இதுக்கு ஒரு கதை சொல்லுவா அதுதான் நாதமுனிகளுடைய சம்பந்தியார் பழைய சாப்பிட்டு வந்தார் உயர் கொண்டாருன்னு இல்லையா உயர் கொண்டார்னு அர்த்தம் பக்தி யோகத்தை போக விட்டு பிரபத்தியை அவர்கிட்ட சீகரித்து நம்ம எல்லாம் உயர் கொண்டார்னு அர்த்தம் இதுக்கு ஒரு ஐடி கேட்க சொல்லுவா இல்லையா நாதமுனிகளுடைய திருக்குமார் ரசியே இல்லையா புக்காத்த கொண்டு கொடுத்ததாக இவர் அனுப்பிச்சா கூட இவர் அங்க போனாலும் அவ கௌரிக்காம இவருடைய வைலட்சியம் தெரியாம இவருக்கு பழையத்தை போட்டா இல்லையா அதையும் சாப்பிட்டு குறை சொல்லாம நாதமுனிகளுடைய கௌரவத்துக்கு சாணி வராமல் வந்தார். அதை கேட்ட நாதமுனிகள் இல்லையா நம்ம உயிர் குண்டீரே அப்படின்னு சொல்லி இல்லையா உயிர் கொண்டாத பேர் இருக்குது. இது சாமானியமா இது மாதிரி அர்த்தம் சொல்றான் கேட்டுக்கோணும் உயிர் கொண்டாங்க சாப்பிட்டு யாரும் உயிர் கொண்டா நம்ம உயிர் கொண்டா நம்ம எப்படி உயிர் கொண்டார் அப்படின்னாக்க பக்தி பிரபத்தி என்கிறது தானே இல்லையா ரெண்டு காய்ச்சை சுவாமி நாதமுனிகள் ஒன்று வைத்த போது இல்லையா பக்தியை புறத்தை தட்டி பிரபத்தியை சீக்கரித்து அதை இல்லையா லோகத்துல இல்ல பிரவர்த்தித்து அதன் மூலம் நம்ம எல்லாம் உயர் கொண்டார் அப்படிங்கறத உயர் கொண்டா சொல்றதுக்கு சொல்லணும்னு அழிஞ்சு சொல்லுவோம். நாதபாவம் பிரபத்தி நாதபாவம் எப்படி பிரபத்தின் அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க இல்லையா நாதமுனி சூழ்நிலையான திருவுள்ள கருத்து இல்லையா அதுல விவசாயமாக நாதமுனிகள் பக்தியோடவே அனுப்பித்தவரானாலும் அவர் திருவுள்ளமானது பிரபத்தியில தான் என்பதை அறிந்து அதுல விவசாயித்தராக இல்லையா பிரபத்தியை இல்லையா தான் சீகரித்து தன் ஆச்சாரத்தை தான் பிரபத்தியை சீகரித்து அந்த பிரபத்தியே லோகத்துல இல்லையா இல்லையா பிரவர்த்திச்சார் அப்படிங்கிறதால அதுவும் நாட்டபாதி அரவிந்தாக்கம் நமஸ்யாமி அவர் எப்படிப்பட்டவர் நாட்டபாவே விவசித்தார். ரெண்டு நாட்டசிய பாவகா நாட்டபாவகா இல்லையா ரெண்டு அர்த்தம் சொல்லலாம் நாதபாவே விவசித்தம் இந்த பழைய சாட்டு நமக்கு வேண்டாம் அது வந்து பழைய சாட்டு நம்ம சொல்லணும் சொல்றோம் சொல்றோம் பழைய சாட்டை கதை வேண்டாம் இவ்வளவு அழகான அர்த்தம் இதில் இருக்கும்போது எடுத்துக்காது சுத்த சத்வமயம் சௌரேகே அவதாரம் இது அபரம் இவர் சுத்த தத்துவமயம் ரகசம குணங்கள் கலக்காது தானே இல்லையா பரிபூர்ணமான சத்துவ குணத்தையே தனக்கு சுபாவமாக உடையது. ஆமா சுத்த தத்துவ மயக்கு பிரதி இது பிராசூரியார்த்தே மயக்கு
பிராச்சுரியமாவது என்னன்னு கேட்டா தன்னுடைய பிரதியோகிக்கு இடமில்லாதவாறு தானே நிறைவுதான் மய. ஆனந்த மயா அப்படிங்கிற சப்தத்துக்கு என்னத்தோ ஆனந்தத்துக்கு பிரதியோகியான துக்கத்தினுடைய வேகத்துக்கும் இடமில்லாதபடி ஆனந்தத்தாலே பூர்ணமாக ஒரு வஸ்து ஒரு பாவத்தால் பூர்ணமாக இருக்குன்னா என்னத்தோ அதனுடைய பிரதியோகி பாவத்துக்கு இடமில்லைன்னு அர்த்தம். ரஜசம குணங்களுக்கு இடமில்லாதபடி பூர்ணமான சத்து குணத்தாலே நிரம்பினவர்களுக்காரே அவர் தான் சுத்த சத்துவமயம். சுத்த சத்வம்ங்கிறதுக்கு அது வந்து ஜார்கன். சுத்த சத்வம் அப்படிங்கிற சப்தத்துக்கு டெக்னிக்கலா டெக்னிக்கல் டேம் எடுத்துனாக்க இல்லையா அந்த பரமபுரத்தில் இருக்கிறதான திரவிய விசேஷம் அப்படின்னு அர்த்தம். இல்லையா இப்ப இங்க சுத்த சத்வமயம் அப்படின்னு அர்த்தம். ரஜஸ்தம குணங்கள் கலவாதங்கிறது சுத்த சப்தத்துக்கு அர்த்தம். வேற ஒன்றின் கலப்பில்லாத சுத்த சப்தத்துக்கு அர்த்தம். வேற சத்துவ மயம் அப்படிங்கிறதுக்கு இல்ல சத்துவகுணத்துடைய பரிபூர்த்தி உடையவன் அர்த்தம். சத்துவகுண பிராச்சுரியத்தை உடையவன் அர்த்தம். சத்துவகுண பிராச்சுரியமானது சுத்த சப்தத்தினால சொல்லப்படுகிறதானே இல்ல ரஜஸ்தம குணங்களுடைய கலப்பட்ட தன்மையை குறிக்கிறது. ஏன் சுத்த சத்துவமயம் இவர் சுத்த இவர் அத்தாகிதமான அந்த திவ்ய தத்துவமயமா இருந்தா தான் அவர் பரமத்தில் இருந்திருக்கணும். ஆனால் சுத்த சத்துவமயம்ங்கிறது இங்கே சொல்ற சுத்தம் இங்கே சொல்ற சத்துவம்ங்கிறது திரவிய சத்துவம் இல்லை குணசத்துவம். பரமத்தில் இருக்கிற சத்துவங்கிறது திரவியம் சத்துவ திரவியம். ஏன் ரொம்ப குழம்பே போகுது பரமபுரத்தில் சத்துவம் சுத்த சத்துவம் சொல்றது ஒரு திரவியம். இங்கே சுத்த சத்துவம் சொல்றதாங்க குண விஷயம். இங்க சத்துவ திரவியம் கிடையாது. பரமபுரத்தில் எல்லா வஸ்துக்களும் சுத்த சத்துவத்தால் ஆனது அப்படிங்கும் போது அந்த சுத்த சத்துவம் திரவியம். சுத்த சத்துவத்தினுடைய அவஸ்தா விசேஷங்கள் தான் எல்லாம் அது. அதனால சுத்த சத்துவ திரவியம் அங்க இங்கே இங்க சத்துவ திரவியம் சத்துவ குணம். சுத்த சத்துவமயம் சௌரேகே அவதாரம் இது. இந்த சுத்த சத்துவமான தன்மை எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டாக்க இந்த சௌரேகே அவதாரம் பகவானுடையதான சௌரியான பகவானுடைய அவதாரத்திலே அவருடையதான திருமேனி அவருடையதான கல்யாண குணங்கள் அவருடைய ஐஸ்வர்யம் அவருடைய கேட்டிடங்கள் எல்லாம் எப்படி சத்துவமயமாக இருக்கிறதோ அதுபோல ரஜோ சம குணங்கள் கலவாத பூர்ண சத்துவமயராக இருக்கக்கூடிய இதுக்கு திருஷ்டாந்தம் சௌரேகே அவதாரம் இவ அபரம். இப்ப சுத்த சத்துவ திரவியத்தை சொல்லியிருந்தாங்க அவதாரத்தை உள்ளதான விக்கிரகத்தை மட்டும்தான் சுத்த சத்துவம் சொல்ல முடியும். அந்த திரவியமா சொல்ல முடியும் அவருடைய குணங்கள் அவருடைய பூதிகள் அவருடைய சேட்சித்தங்கள் இவைகள் எல்லாம் அவதார காலத்து பெருமாளுக்கு எல்லாமே சத்துவமயமா இருந்தது சொல்லும்பொழுது அந்த சத்துவத்தை ஜென்ரலைஸ் பண்ணும்பொழுது சத்துவம்ங்கிறதாங்க குணவிசேஷம். எப்படி எம்பெருமானுடையதான அவதார காலத்தில் அவருடைய திவ்ய விக்கிரகம் மட்டும் இல்லாமல் அவருடைய குணங்களும் அவருடைய செய்கைகளும் எல்லாம் எப்படி சத்துவமயமாக இருந்ததோ என்ன ஜென்ம கர்ம சமய திவ்யம் இவைகள் எல்லாம் எப்படி இருக்கோ அத மாதிரி ரகசம குணங்கள் கலவாத பரிபூர்ணமான சத்துவ குண பரிபூர்த்தி உடையவராக இருந்தார். இப்படிப்பட்ட அரவிந்தாட்சம் நமஸ்யாமி நமஸ்யாமி அரவிந்தாட்சம் நாதபாவே விவஸ்திதம் சுத்த சத்வமயம் சௌரே அவதாரம் இதாபரம் அனுஜித க்ஷமாயோகம் அபுண்ய ஜனபாதகம் அற்புத்த மதராகந்தம் ராமம் துல்யம் உபாத்மஹே அனுஜித க்ஷமாயோகம் அபுண்ய ஜனபாதகம் அற்புத்த மதராகந்தம் ராமம் துல்யம் உபாத்மஹே. ராமம் துல்யம் உபாத்மஹே இல்லையா துல்யம்னா நான்காவது துல்யம் துரியம் துரிய சப்தம் தான் சப்தம். இந்த துரிய சப்தத்துக்கு இப்ப மாத்ரா வாங்க சம்பாவது ராமம் துரியம் உபாசனே நகர் அனுப்பி சந்தோஷம்
ஆனா நாமும் துல்லியம் உபாசனு துரியத்தை துல்லியம் துரியம் ராமும் உபாசனை. நான்காவதாக இருக்கக்கூடிய ராமனை இல்லையா, இவர் ராமகிருஷ்ணரை உடைய திருநாமம் துரிய சப்தத்துக்கு நான்காவதுன்னு அர்த்தம். துரிய சப்தம் தந்தசி துரியம், துரியம் சப்தத்துக்கு நான்காவதுன்னு அர்த்தம். துரிய சப்தம்னா துரிய சப்தம், சாதாரணமா துரிய சப்த பிரயோகம் பண்றது இல்ல, துரிய சப்த பிரயோகம் தான் பண்றது. சந்தஸ் இப்ப இல்லாம அனுட்டம் சந்தஸ் பிரயோகத்தால துரியத்தை துரியம் சார். தகரம் விபாப்னம், தகர சப்தம் தகரம் தான் சப்தம், சந்தசுக்காக தகரத்தை தக்கரம் ஆயிடுச்சு. அதனால ராமும் துரியம் பார்த்தார். இவர் இந்த ராமமிஸ்வரர் அப்படின்னு இவருக்கு திருநாமம். இவர் நான்காவது ராமர், இவரை உபாசிக்கிறோம். நான்காவது ராமர் உபாசிக்கிறோம்னா முதல் மூன்று ராமர்களை உபாசிக்காம விடுறதுக்கு ஏதோ காரணங்கள் இருக்கிறதுனால நான்காவது ராமர் உபாசிக்கிறோம். இல்லைன்னா முதல் ராமரே உபாசிக்க வேண்டியதானே. மூன்று ராமர்களை போக விட்டு நாலாவது ராமர் உபாசிக்கிறோம் நினைச்சோம். முதல் ராமர் பார்த்து, இரண்டாவது ராமர் பார்த்து எதிர்கிட்ட பார்த்து, மூணாவது ராமர் பார்த்து வாங்க, நாலாவது ராமர் பார்த்த உடனே இவர் எடுத்து ராமம் புரியும் பார்த்து. துரியம் ராமன் பார்த்தேன். நான்காவதாக வந்த இந்த ராமரை உபாசிக்கிறோம். நான்காவது இந்த ராமரை உபாசிக்கிறோம்னா முதல் மூன்று ராமர்கள் உபாசிக்கல. அவனே உபாசிக்கிறேன், ஏன் மூன்று ராமர்களை போக விட்டு நான்காவது ராமர் உபாசிக்கிறான் கேட்டா, மூன்று ராமர்களிடத்துல அவர்களிடத்தில் இருந்த தோஷம் இவர்களிடத்தில் இல்லையா. துரியம் ராம உபாசனையே எதனால கேட்டா, இல்லையா, அனுஜித கமாயோகம் இல்லையா. கமாயோகம் அப்படின்னாக்க கமா குணத்தினுடையதான சம்பந்தம், கமா குண ஆசிரியம். கமாயோகம்னா கமா குண ஆசிரியம் இல்லையா. கமா குண ஆசிரியமாக இருக்கும் தன்மையை உஜ்ஜிதம்னா அதை விட்டது, அனுஜிதம்னா அதை விடாதது இல்லையா. ராமோ ராமஸ்ய ராமஸ்ய, பெருமாளுக்கு மூணு அவதாரங்கள், ராமாவதாரம் முதல்ல பரசுராம அவதாரம், அப்புறம் தசரதன் பகவான் ராமாவதாரம், அடுத்தது பலராம அவதாரம். மூணு ராமாவதாரம் கழித்து இது நாலாவது ராமாவதாரம் இல்லையா. முதல் அவதாரத்துல இல்லையா உஜ்ஜித க்ஷமா யோகராக இருந்தார், பொறுமையை அறவே விட்டுட்டான் இல்லையா. தன் தகப்பனாத யாரோ ஒரு சத்தியன் கொண்டுட்டான் அப்படிங்கிறதால சத்திரிய குலத்தையே இருபத்தோரு தலைமுறைக்கு அழிப்பேன்னு சொல்லி இல்லையா. சமாகுண யோகம் இல்லாதவராக, சமாகுண யோகத்தை விட்டவராக இருந்தார் இல்லையா, அது பரசுராமர். இவர் அனுஜித கமா யோகம், எவ்வளவு கஷமை ஆளுநர் கொஞ்சம் பாடுபடுத்தல, அப்பவா இப்பவா அவரை பார்க்கறதுக்கே பல வருஷம் நிறைய நடந்தார். அப்புறம் இல்லையா அவருக்கு தூதுகளை கீழே கொண்டு கொடுத்து இல்லையா அப்படின்லாம் பல நாள் சொல்லு. அதுக்கப்புறம் ஒரு காலம் அவருடையதான இது கிடைச்ச பிறகு, முலாக்காசு கிடைச்ச பிறகு இல்லையா ரொம்ப கஷ்டப்பட்டு அவருக்கு படிப்படியாக எல்லாம் திருப்பி கொண்டு வந்து அவருக்கு சொல்லுவார். எப்படிப்பட்ட கதை இருக்கு, நம்மளால போராட்டம். அதனால கமா யோகத்தை ஒரு காலம் கைவிடாத வரையும் அந்த பரசுராமருக்கு உச்சித கமா யோகா, இவர் அவசித கமா யோகம் இல்லையா. அதனால பரசுராமம் அனுபாசிக்கே சூரியன் ராம உபாசனை, அனுஜித கமாயோ உஜிதம்னா விழுது, உஜிதோ பாதி கந்தம் இல்ல உஜித உபாதி கந்தம்னா என்ன, உபாதி ஸ்பர்சத்தை விட்டதான ஆத்மா, பெருமானுக்கு பிராக்டிக்கல் சமர்ப்பிக்கிற ஆத்மா உஜித உபாதி கந்தம். உபாதிங்கிறது என்ன, அதாவது பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்படுகிற ஆத்மா உபாதி ரத்ததான ஆத்மாவை சமர்ப்பிக்கணும்.
சர்வோபாதி விதிமுக்தமான ஆத்மாவை பெருமாள் சொல்றது. கதாபத்திக்கம்னாக்க இல்லையா, உபாதி இருக்கிறது. அதனால இந்த உஜ்ஜிதங்கிறதுக்கு என்ன விட்டதுன்னு இல்லையா, உஜ்ஜித இல்லையா க்ஷமாயோகராகிற அந்த முதல் பிராமணர் இருந்தாரு. அவரை விட்டு அனுஜித க்ஷமாயோகம் பிராமன் சொல்லி முத்தார். அது ரெண்டாவது ராமர் இல்லையா. இந்த ரெண்டாவது ராமர் சாயங்காலம் அவருக்கு எல்லா உருந்துடும் இருந்து அவருக்கு உருந்துருக்கும் உருங்க அவர் தயா சமாதிகளால் பூர்ணமா இருந்தாரு. அப்படின்னா அவர் ஒரு தப்பு அவர் புண்ணிய ஜன பாதம் பண்ணிட்டார். ஏன் இங்க புண்ணிய ஜனங்கிறது சேடை இல்ல, புண்ணிய ஜனம் ராட்சசா. ராட்சச புண்ணிய ஜன சப்தத்தால் புண்ணியம் பண்ண ஜனம் அர்த்தம் இல்லை, புண்ணிய ஜனகாங்க சப்தத்துக்கு ராட்சசம் அர்த்தம். அந்த பெருமாள் புண்ணிய ஜன பாதம் பண்ணிவிட்டார் இல்லையா, புண்ணிய ஜனங்களை அழிச்சு விட்டார், புண்ணிய ஜனங்கள் புண்ணிய ஜன பாதம் அதாவது திருமாவட்ட ஒரு தோஷம் கூட சொல்ல முடியாது, இல்லாத ஒரு தோஷத்தை சப்தத்தால் ஏறுறார். இந்த கோபம் நியாயம்தான். இவருக்கு பரசுராமனையோ ராமனையோ பலராமனையோ சிந்திக்கிற தாத்பரியம் இல்லை இல்லையா, மனக்கால் நம்பிக்கையினுடையதான இல்ல குணங்களை சொல்றதுதான் தாத்பரியம். இந்த நிந்தித்தம் நிந்தியம் நிந்தித்தும் பிரபத்தலை இது கூறவே நகிந்தேன். இது மட்டும் நகிந்த நியாயம் இல்லை, இந்த கோபம் முழுவதும் நகிந்தான் இல்லையா. புண்ணிய ஜன பாதகம் அப்படின்னு இல்லையா, இதுல ஒரு சுவாரஸ்யம். மற்ற பேருக்கு இருந்த தோஷத்தை சொன்னார் இல்ல, பரசுராமத்தை இருந்த தோஷத்தை சொன்னார், மேல பலராமனுக்கு இருக்கிற தோஷத்தை சொல்றார். பெருமாளுக்கு ஒரு தோஷம் சொல்ல முடியாதுங்க அவன் மேல. ஏன் சமஸ்த கல்யாண குணாத்மகமான தோஷ கண்ணம் அறவே அர்த்தத்தினா இருக்கிற சக்கரவர்த்தி திருமணத்துக்கு தோஷம் சொல்ல முடியாது காரணத்தால இல்லையா, அர்த்தத்தினால சந்தோஷம் சொல்ல முடியாட்டாலும் சப்தத்தாலேயாவது ஒரு தோஷத்தை சொல்ல முடியும். ஏன்னா அவரால் கொல்லப்பட்ட ராட்சசர்களுக்கும் புண்ணிய ஜனமும் ஒரு சேர்ந்துக்கு. ஏன் அப்படி போடணும், புண்ணிய ஜனங்களுக்கு பாதத்தை உண்டு பண்ணினவர் சக்கரவர்த்தி திருமணம், இவர் புண்ணிய ஜனங்களுக்கு பாதத்தை உண்டு பண்ணார். அதனால சக்கரவர்த்தி திருமணம் புண்ணிய ஜன பாதகம், இவர் அப்புண்ணிய ஜனம் புண்ணிய ஜன பாதத்திய அத்தியந்த அபாவமா. வேற ஒரு தோஷம் சொல்ல முடியாது இல்லையா, ஏதோ இப்படி ஒரு தோஷத்துக்கு சொல்றதுக்கு இடம் இருக்கு அப்படின்னு வந்து இவர் புண்ணிய ஜனம் ராட்சசங்கள் அழித்தார். ராட்சசங்களுக்கு புண்ணிய ஜனம்னு ஒரு சப்த வாட்சியத்துவம் இருக்கு, அதனால இவர் சப்த ஸ்வாரசத்தினால புண்ணிய ஜன பாதம் பண்ணினவர் ஆயிட்டார். இப்போ இவர் எடுத்திருந்தாங்க இந்த இடத்துல புண்ணிய ஜன பாதம். இவர் எந்த புண்ணிய ஜனங்களையும் பாதம் பண்ணல, இவர் எந்த ராட்சசனையும் போய் ஒண்ணு பண்ணல, அதனால இவர் அப்புண்ணிய ஜன பாதம். தாகரதேகே ராமசிய புண்ணிய ஜன சப்த உபலட்சித ராட்சசா நாம் பாதகத்துவாது இல்ல, ஒரு தோஷம் இருக்கு அந்த தோஷம் இவர் அப்புண்ணிய ஜன பாதம். அப்புண்ணிய ஜன புண்ணிய ஜன பாதகத்திலேனே இல்ல தசரத நந்தனம் ராமம் விகாய இல்ல அப்புண்ணிய ஜன பாதகம் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் உபாசன.
அடுத்தபடியா அஸ்பிருஷ்ட மதராசந்தம். அவர் பலராமன் இருக்காரே, அந்த பலராமர் அவர்களுக்கு ஒரு தோஷம் எப்பவும் தீர்ப்பா, எப்பவும் இல்லையா மத ராகம், மதம் நாங்கள் இல்லையா அந்த இல்லையா சுறா சுறா பாலம் இருக்கு இல்லையா, சுறா பாலம் ஜன்ய மத ராகங்களோட அற்புட்ட மதிரா கண்டம் ஒரு பாடல் மதிரா கத்தம் ஒரு பாடல் இருக்கு. மதிரா அப்படின்னாக்க ரொம்ப ஸ்பஷ்டம். அதனால அவருக்கு ஒரு தோஷம் இருந்தது, எப்பொழுதும் இல்லையா சுறாபானம் பண்ணி இல்லையா மதோன்மத்தனாக இருக்கு. அவருக்கு அது பாப்பம் இல்லை, அவருக்கு அது பாப்பம் இல்லை. பிராமணன் இன்றைக்கு பிராமணனுக்கு தான் நிஷிப்போம், மற்றவர்களுக்கு மதுமாமனார் மதுமாமனார் மதுமாம்சாதிகளை பிராமணன் தான் சரிச்சிருக்கிறார். இல்ல கத்திரிய வைசிய சூத்ராதிகளுக்கு அது பாகம் இல்லை. யாரு யாதவர்னா யாரு இவருக்கு மாம்சம் பரவாயில்லையா கேட்டேன். இளையன்னு யார் சொல்லிட்டு வந்துருக்கோம், யாதவருக்கு செத்துக்கு இளையன்னு செத்து அர்த்தம் சம்பந்தமே கிடையாது. யாதவகா எதுக்கு சந்திர வம்சம், அந்த எது எதிரியுடைய வம்சத்துக்கு யாதவ வம்சம், யாதவர்னு இடையர்கள் அந்த மாடுகளுக்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் யாதவர்கள் போட்டு போட்டுனாக்க உடனே யாதவனா இடையன்னு அர்த்தமா என்ன அல்பங்க திருப்பி யாதவனா யாரு யாதவனே எது குலத்துக்கு சத்திரியர்கள் தான் யாதவர்கள். யாதவர்கள் வேற கோபர்கள் வேற, பெருமாளுக்கு ரெண்டு வம்சத்துடைய சம்பந்தம் இருந்தது. அதனால யாதவர்களே கோபர்களாக மாட்டார். இந்த மாமா வேஷ்டியும் கட்டி போற மாமா பேண்ட்டும் போட்டுப்பாரு, அதனால பேண்ட் தான் வேஷ்டின்னு வராது. ஏன்னா இந்த மாமா ரெண்டு போட்டுக்கிறார், அதனால வேஷ்டியே பேண்டா இருக்கு. பெருமாளுக்கு யாதவர்கள சம்பந்தம் இருந்தது, பெருமாள் கோபகுல சம்பந்தம் இருந்தது. அதனால யாதவர்களும் கோபகுலமும் ஒண்ணு இல்லை. அதனால திரும்பி கேட்டேன், யாதவன இடையனும் வாயால வரணும்னு சொல்லிட்டு அது இல்ல. யாதவர்கள் எதுக்குலத்தை சேர்ந்தவன், பெருமாள் ரகுக்குலத்தை சேர்ந்தவனை போல இவர் எதுக்குலத்தை சேர்ந்தவன். பகவான் ராகவன், இவர் யாதவன். வேங்கடாத்ரி ராகவ யாதவியம் சொல்லிட்டு ஒரு கிரகணம் பண்ணியிருக்காரு, ரொம்ப கஷ்டமான கிரகணம். இல்ல இந்த ஸ்லோகத்தை இப்படி இப்படி படிச்சாக்க இது ராமாவதாரம் சார்ந்தவர், ஸ்லோகத்தை கடைசியில் இப்படி படிச்சிருந்தாக்க கிருஷ்ணாவதாரம் சார்ந்தவர். ராகவ யாதவீயம் வெங்கடாத்வரின்னு இருந்தான். அதனால அஸ்பிருஷ்ட மதராகந்தம் அதுவா அஸ்பிருஷ்ட மதிராகந்தம் ரெண்டு முறை அர்த்தம். அவர் ஸ்பிருஷ்ட மதிராகந்தர் யாரு மதராகம், அதனால தம்ன உபாசனம். அஸ்பிருஷ்ட மதிராகந்தர் இவர், அதனால ராம் புலியும் ராம் இந்த ராமமிஸ்வராக நான்காவது ராமரை உபாசிக்கிறோம்.
அனுஜித க்ஷமா யோகம் அபுண்ய ஜனபாதகம் அத்விட்ட மதிராதந்தம் ராமம் துரியம் உபாஸ்மஹே விகாஹே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் நிரத ஜிக்மஹ ஸ்பர்ஷே யத்ர கிருஷ்ண கதாதர விகாஹே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம். நிரத ஜிக்மஹ ஸ்பர்ஷே யத்ர கிருஷ்ண கதாதர யாமுனம் தீர்த்தம் விகாஹே யாமுனம் தீர்த்தம் யாமுனம் தீர்த்தம் யாமுனம் தீர்த்தம் யாமுனம் சப்தத்துக்கு யாமுனர் அப்படிங்கிற ஆச்சாரிய திருநாமம். அது யாமுனம் அப்படிங்கிறது யமுனா சம்பந்தி யாமுனம். யாமுனம் தீர்த்தம்னா யமுனா தீர்த்தம், யமுனாயாக தீர்த்தம் யாமுனம் தீர்த்தம், யாமுனம் தீர்த்தம்னா யாமுனராகிற தீர்த்தம். விகாகே விகாகேனா அவகாசிக்கிறோம், உள் புகுந்து படிந்து சீர் படிந்து குறைந்தாடி அடியை வாய்மெடுத்து பருகி கழித்தேனேங்கிற மாதிரி விகாகம் அல்லது அவகாகம் அமிழ்ந்து அனுபவிக்கிறது. இது தீர்த்தத்திலையும் உண்டு பகவத் குணங்கள்லயும் உண்டு. உள்ள குளிர குடைந்து நீராடுதுக்கு அதான் அதான் விகாகம் அல்லது அவகாகம். யாவும் தீர்த்தம் விகாகி யமுனா நதியினுடைய தீர்த்தம் இருக்கே அந்த தீர்த்தத்துல விகாகே. ஏன் எத்த கிருஷ்ணன் இந்த யமுனா தீர்த்தத்துல பகவானுக்கு அத்தியந்த ஆதரம். கிருஷ்ணனான பகவான் எந்த யமுனா தீர்த்தத்துல அத்தியந்த ஆதரத்தை உடையவனாக இருந்தானோ எத்த கிருஷ்ண கிருத்த ஆதர தம் யாமுனம் தீர்த்தம் விகாகே. ஏன் எத்த கிருஷ்ண கிருதாந்தர தம் யாமுனம் தீர்த்தம் விகாகே. அடுத்தது யாமுனம் தீர்த்தம் விகாகே யாமுனராகிற தீர்த்தரை விகாகே நான் ஆழ்ந்து அமிழ்ந்து அவர் மீதான ரூபத்தை அவருடைய குணங்களையும் அவர்களுடையதான சேட்சித்தங்களையும் அவருடைய இங்கே யாமுன சப்தம் யமுனா சம்பந்தி ரத்தம் இல்ல யாமுனருங்கிறதான சம்யா. இவருக்கு பேர் யாமுனர், இவர் தீர்த்தர். தீர்த்தர் சப்தத்துக்கு என்ன இருக்கும், தீர்த்தம் ஆச்சாரியம் இருக்கும். ஏ தீர்த்தம் அந்த தீர்த்தம்னா எல்லாத்தையும் பாவனமா பண்றவன் இருக்கும். தீர்த்தம் சப்தத்துக்கு ஆச்சாரியங்கிற அர்த்தம் எப்படி வருதுன்னு கேட்டாக்க இப்ப சத்தியுக்தியா அப்படின்னு ஒரு ஆச்சாரியிடத்து சேர்ந்து வாழ்க்கை ரெண்டு பேரும் சத்திய யுக்தியா சொல்லுவாங்க. குரு சுவாமியும் வாழ்க்கையில் குருவாசம் சத்திய யுக்தியர்கள் அப்படின்னா ஒரே ஆச்சாரிய திருடிவாரத்துல சத்திய. அப்ப சத்திய யுக்தியாங்க சத்தியம் சமானஹா தீர்த்தா ஏகாந்தே சத்திய யுக்தியா இல்லையா, ஒரே ஆச்சாரியினுடைய இருவருக்கு சத்திய யுக்தியா சொல்லுங்க. நாராயணத்தை நந்தரமான இருக்கு நாராயணானந்த தீர்த்தம் வரகூர்னு ஒரு ஊர் அது அவர் சரங்கம் சொல்லிட்டு அது ஒரு சோகம் ரொம்ப நல்லா இருக்கும். தரங்கம் நந்தித நாராயணானந்த தீர்த்தம் கூடவே மங்களம் பண்றமே அது சில சங்கீதம் சொன்னதுதான்
ருக்மிணி கல்யாண தரங்கள் வந்து தரங்கள் ஆலோசையே ருக்மிணி கல்யாண கோபாலம் நந்தித நாராயணானந்த தீர்த்தம் ஆனந்த கந்தம் தீர்த்தம் பொதுவாக சொல்றதுக்கு தீர்த்தம் ஆச்சாரிய ஆச்சாரியங்கிறது ஸ்மிருதியில சதீர்த்தியா அப்படிங்கிற சப்தத்துக்கு மகாபாஷ்யத்துல இந்த பதத்தில் சமானா தீர்த்தா ஏகாந்தே சத்தியா எவர்கள் ஒரே குருவை உடையவர்களோ அவர்கள் சத்தியர்த்தியர்கள் பண்ண ஒரு தீர்த்த சப்தத்துக்கு குரு அப்படிங்கிறதால மகாபாஷ்யக்காரர் அதனால சத்தியர்த்திய சம்பவம் பொதுவில் தீர்த்தங்கிற சப்தத்துக்கு தன் தானும் பரிசுத்தமாக இருந்து தன்னை சேர்ந்தவர்களா பரிசுத்தம் அதுவும் ஆச்சாரத்துக்கு பொருந்தக்கூடிய அர்த்தம் தான் இல்லையா சிந்தமகள் திருவாரன் விளைவை தீர்த்தனு கற்றதின்மை சிந்தை மற்றொன்றும் திரட்டதல்லா தன்னை தேவபிரானதியும் சிந்தையினால் செய்கையினால் சொல்லினால் நிலத்தேவர் குருவனங்கும் சிந்தமகள் சிந்தமகள் திருவாரன் விளை உரை தீர்த்தனு கற்றதின்மை தீர்த்தனு கற்றதின் மற்றோ தீர்த்தங்கள் இல்லை என்று நறிந்து தீர்த்தனுக்கே தீர்த்த மனத்தனாகி செழுங்குருகு சிறபோகன் தீர்த்தங்கள் ஆகியிருத்துள் இவையும் பத்தும் வல்லாதவர்களை தேவர் வைகள் தீர்த்தங்களே என்று பூசித்து நல்கி உரைப்பர் தம் தேவியர்க்கே பெருமான் பரவந்தது கை காட்டுவார் அவர் தீர்த்தார் சுவாமி அம்மாழ்வாருடைய திருவடி சம்பந்தத்தினால திருவாரூர் முற்றும் வெற்று அனுபூதி கூறியவர்கள இவர்கள்லாம் தேவர் வைகள் இது பிரதிதினம் பெருமாள் தேவர்னா பெருமாள் அவருக்கு வைகள்னா பிரதிதினமும் நேற்று சொன்னு குற்ற மாட்டார் தீர்த்தங்களே என்று பூசித்து நல்கி உரைப்பர் தம் தேவியர்க்கே ரொம்ப உத்கிருஷ்டமான சமாச்சாரம் பெருமாள் பிராட்டிக்கு சொல்றதா சிவன் பார்வதிக்கு சொல்றதா அப்படிதான் சாஸ்திரம் ரொம்ப ரகசியமான விஷயத்தெல்லாம் அதாவது பார்வதி வாய்ச்சா கேரளம் பாயிட்டு இருக்கலாம் ஈஸ்வர் உருவாச்சா ஸ்ரீராமராமன் ஆமா எல்லாம் நல்ல உசந்த விஷயங்கள்லாம் ரகசியமான விஷயங்கள்லாம் பிரீத்திய பார்த்தீங்கன்னா ஐடிய சொல்லி யாரு சொல்லுவார் அதனால தேவர் வேதாந்தத்தில் கிடைக்கிறோம் தீர்த்தனுக்கு அற்றமின் மற்றோ தீர்த்தங்கள் என்றறிந்து தீர்த்தனுக்கே தீர்த்தமனத்தன்னாகி குருகு சடகோபன் சொன்ன தீர்த்தங்களாயிரத்துள் குருபத்தும் வல்லார்களை தேவர் வைகள் தீர்த்தங்களை என்று பூஜித்து நல்கி உரைப்பர் தம் தேவியர்க்கே தேவர் இவர்களை தீர்த்தங்கள் என்று பூஜித்து நல்கி வைகளும் தம் தேவியர்க்கு உரைப்பர் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது ஒவ்வொரு வாக்கியும் ஒவ்வொரு முக்கியத்துவம் இதெல்லாம் எங்க ஐயிட்டு கேட்டாதான் எனக்கு வேற புத்திங்க அதனால விகாகை யாமனம் தீர்த்தம் யாமனம் தீர்த்தம் சேவை இந்த சோகம் சேவை சேஷாலங்காரம் தமிழ சேவை யாமனம் தீர்த்தம் ஒரு சேவை யமுனையுடைய தீர்த்தம் அப்படின்னு ஒரு அர்த்தம் யாமுனராகிற தீர்த்தர் அவரை யாமுனம் தீர்த்தம் விகாகே விகாகேனா அமிழ்ந்து ஆழ்ந்து அனுபவிக்கிறோம் எல்லாம் அனுபவிக்கிறோம்
எத்திர கிருஷ்ண கிருதாதர எத்திரன்னு எத்தின் விடையே கிருஷ்ணா கிருத ஆதரகா பகவான் அந்த யமுனாஜ் நன் தீர்த்தத்தின் விஷயத்திலையும் அவன் அத்தியந்த ஆதரவுடையவனாக இருந்தார். அது மாதிரி இந்த யாமனராக ஆச்சாரிய விஷயத்திலையும் கிருஷ்ணா கிருதாதரகா பூஜு அதையே யாமுனம் தீர்த்தம் விஜாகே ஹேது ஏற்ற கிருஷ்ணா கிருதாதரம் இல்லையா. அதுக்கு மேல யாமுனம் தீர்த்தம் இல்லையா சாது பிருந்தாவனே ஸ்திதம் யாமுனம் தீர்த்தம். யமுனா நதி தீர்த்தம் எங்க இருந்தது பிருந்தாவனத்துல தான் யமுனா நதி ஓடி. யாமுனம் தீர்த்தம் யமுனா தீர்த்தமானது சாது சாதுன்னு நன்கு அழகியதான மிகவும் சாதுவான அழகியதான தோஷமற்றதான பிருந்தாவனத்திலே சீதம் சாது பிருந்தாவனே சீதம் அப்படின்னாக்க அது என்ன அது யாமுனம் யமுனா தீர்த்தம் பிருந்தாவனம் லோகத்தில் உள்ள மற்ற இடத்த போலவா மற்ற இடங்கள்லாம் அசாது இல்லையா சைதாப்பேட்டைக்கும் இல்லையா இதுக்கும் பிருந்தாவனத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கா சாது இது அசாதுமான ஸ்தானம் இல்லை சாது தோஷமற்றதானே உயர்ந்ததானே பிருந்தாவனத்தில் ஸ்கிதம் பிருந்தாவனத்தில் நிறைவு பெற்றிருந்ததானே யாமுனம் தீர்த்தம் யமுனா தீர்த்தத்தை இப்ப யாமுனம் தீர்த்தம் யாமுனராகிற தீர்த்தம் இல்லையா யாமுனர் ஆழ்வந்தாராகிற ஆச்சாரியர் அவர் சாது பிருந்தாவனே சார் சாது பிருந்த அவனே சீதம் சாது பிருந்தம்னா சாதுக்குள்ளீதான பிருந்தம் கூட்டம் சாது நாஸ்திகத்துவம் குதிர்ச்சித்துவம் போன்ற தோஷங்கள் அற்றவராக இருக்கக்கூடிய சாதுக்களான ஸ்ரீ வைஷ்ணவனுடைய பிருந்தம் பிருந்தம்னாக்க சமுதாயம் அந்த தோஷமற்ற வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய அவனம் அவனம ரட்சணம் அந்த ரட்சணத்திலே சீதம் சாது பிருந்தாவனே சீதம் அது எவ்வளவு சாது பிருந்த அவனே அவ ரட்சணே அப்படின்றது அவரமானது ரட்சணம் வெந்திரத்தில் பல்பட்டால் மீளாது அவர் பாம்புடன் நிறைய வாழைப்பழத்துக்கும் பாம்புக்கும் பாம்புக்கும் எண்ணெய்க்கும் அதெல்லாம் தேவை சேவைக்கு என்ன சர்வதோ மாதவப்பா யாரு யோகங்கா மதி தரது சூரியானந்தத்துல சேகாலங்காரத்துக்கு சர்வதோ மாதவப்பா யாரு யோகங்கா மதி தரது சர்வதா சர்வம் ததாதி சர்வதா சர்வதா மாதவா பாயா பாயாது ரஷது சர்வதோ மாதவ பாயாது யோ இல்லையா அகம் காம் அதீதவது இல்லையா அகம்ன மலை கோவர்தன மலையை பிடித்து பசுக்களை எல்லாம் ரசித்தார் யோ அகம் காம் அதீதரது தகா சர்வதா மாதவ பாயாது இது ரத்தம் சர்வதா உமாதவ பாயாது சர்வதா எப்பொழுதும்
உமாதவஹா, உமாபதியான சிவன் இருக்கானே அவன் பாயா திருஷ்டிக்கிறான். சர்வதா உமாதவஹா, சர்வதோ மாதவஹா, சர்வதா உமாதவ பாய். யோ கங்கா மதீதன், ஒரு கொக்கியை எடுத்துட்டாங்க, யோ அகங்கா மதீதன், யோ கங்கா மதீதன், கங்காதரன் ஆகிறேன் இல்லையா, உமாதவஹா தா சர்வதா பாயா. ஒரே சப்துக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. சர்வதா உமாதவ பாயா, உமாதவா சர்வதா பாயாது, சர்வதான எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்லுங்க, சர்வதான எப்பொழுது பதச்சேதத்துடைய சாரம். இது வேதாந்தம் சார், இது காரியம். விகாகே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம். யாமுனம் தீர்த்தம் விகாகே, முதல்ல யமுனா தீர்த்தமானது சாது பிருந்தாவனே ஸ்திதம். யாமுனம் தீர்த்தம், யாமுனதாக தீர்த்தம் இருக்கார் அவர், சாது பிருந்த அவனே ஸ்திதம். சாது பிருந்தாவனேஸ்வரம் நிரத்த ஜிஹ்மகம், ஜிஹ்மகம் அப்படிங்கிற சப்தத்துக்கு சர்த்தம். ஜிஹ்மகம், ஜிஹ்மம்னா இருக்கும் குட்டிலம் விளைஞ்சு விளைஞ்சு போது ஜிஹ்மம். சர்வம் ஜிஹ்மம், ரெண்டு இருக்கு சாமி, ருஜு ருஜுன்னு நேர்கதி, இந்த ஜிஹ்மம் நாக்க வக்ரகதி. சர்வம் ஜிஹ்மம், முத்தி முத்திவரம் ஆர்ஜவம் பிரம்மண பலம் என்கிறது. அகங்கார மமகாரங்களாக சர்வம் ஜிஹ்மம், ஜிஹ்மம் முன்னுக்கு சர்வம் ஜிஹ்மம், ஜிஹ்மம் சர்வம் முத்திபதம் ஆர்ஜவம் சர்வம் பிரம்மபதம். ஆர்ஜவம் தான் நேர்வழி இல்லையா, ஜிஹ்மம் அப்படின்னாங்க வக்ரது, அகங்கார மமகாரங்கள் எல்லாம் வக்ரகதி. ஜிஹ்மம்னாக்க வக்ரகதி, ஜிஹ்மகம் அப்படின்னாக்க வக்ரகதியில போகுது, நேர்வழியில போகும், வளைஞ்சு வளைஞ்சு போகுது. ஏதாவது ஒரு பதார்த்தம் நேரத்துக்கு போகும், பாம்பு இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் போகும் இல்லையா, அதனால பாம்புக்கு ஜிஹ்மகம் அப்படின்னு கேட்கும். வளைஞ்சு வளைஞ்சு குட்டியில கத்தியில போகுது, யமுனா தீர்த்தத்துக்கு கொஞ்சம் ஜிஹ்மக ஸ்பர்சம் இருந்தது, அத போக்கி இல்லையா பெருமாள் அதை சுத்தமா பண்ணி அதுல வீரர்கள்லாம் பண்ண பிருந்தாவனத்துக்குள்ள பெருமாள் இல்லையா, இந்த கோகுலத்தை விட்டு பிருந்தாவனத்துக்கு போன உடனே முதல்ல என்ன பண்ண, முதல்ல அங்க ஒரு சர்ப்பம் இருந்தது, ஒரு ஜிஹ்மகம் இருந்தது, அந்த ஜிஹ்மக ஸ்பர்சம் அதுக்கு இருந்தது, அதை முதல் போக்கினது. காளியனாகிற ஜிஹ்மக ஸ்பர்சம் உண்டாகிருந்து பின்ன நிவர்த்தி இருந்தது யாமுன தீர்த்தம். இந்த யாமுன தீர்த்த நிராத்த ஜிஹ்மகம்,
ஆரம்பத்திலிருந்து ஜிஷ்மகம் அகங்காரம் அமகாரங்களாகிற அந்த தோஷம் அடியிலே அர்த்தம். ஒண்ணுக்கு தோஷம் உண்டா இருந்து போச்சு, ஒண்ணுக்கு ஜிஷ்மகஸ்பர்சம் உண்டா இருந்து போச்சு, இன்னும் நேரத்தை ஜிஷ்மகஸ்பர்சம் எப்பொழுதுமே இல்லாம ஜீவனுடைய அபகத பார்ப்பதுக்கும் பரமாவுடைய அபகத பார்ப்பதுக்கும் உள்ள வித்தியாசம். ரெண்டு பேரும் ஜீவனும் அபகத பாத்மாவும் ஜீரோ இருந்துச்சியோ, பகவான அபகத பாத்மாவும் ஜீரோ இருந்துச்சு. ஜீவனுக்கு முதல்ல பாப்பக்கம் உண்டா இருந்து அது போறது முடிச்சது சில பரமாத்மா எப்போ அது ரெண்டுக்குமே அபகத கட்டார். அது நிறத்தை ஜிம்மகம் ஜிம்மகம்ன சர்ப்பம்னு ஒரு இருக்கும், ஜிம்மகம்ன அகங்கார மமக்காரம் நிறத்த ஜிம்மகஸ்பர்ஷே ஏற்ற கிருஷ்ண கிருஷ்ணாதர. அந்த யமுனா நதிக்கு அந்த காளிய சர்ப்பத்தினுடையதான விட சம்பந்தம் போன பிறகு பெருமாளுக்கு அது கிருஷ்ணாதரமாச்சு. அகங்கார மமக்காரங்கள் அறவே அர்த்தபடியான பிரியாரு இந்த யாமுனம் தீர்ந்தம் யாமுனராக ஆச்சாரியர் பகவானுக்கு கிருஷ்ணாதரம் ஆக்கிறார். எனக்கு ஒரு விஷயத்துக்கு போனா அதுக்கு வெளியில வருது இல்ல, அபிமன்யு மாதிரி விஷயத்துக்கு உள்ள போறது அதுக்கு வெளியில வருது ரொம்ப சமூகத்துக்கு வெளியில வரணும். ரொம்ப அகிலுக்கு மூணு சோதனை சொல்லிருப்பேன், நான் ஒரு ஆறு சோதனை சொல்லிருக்கேன். டெய்லர் பண்ணி இந்த சமயத்துக்கு எனக்கு ஒரே நம்ம மகிழ சமந்தெல்லாம் நம்ம சொல்லணும்னு ஆசை. முதல் சாமர்த்தியம் இல்ல அது சொல்ல தயாந்திரேசிகம் பூர்ணமாசிரியோ விஷ்ணோரூரியத மனோரத தயாநிகிரம் யதீந்திரேசிகம் பூர்ணமாசிரிய தயா நிக்னம் நிக்னம் என்ன கட்டு அடிமைப்பட்டவனும் வசப்பட்டவன் பஞ்சாம்பத்து மருந்து வாங்கி இவருக்காக நாட்டில் இத்தம் காருண்ய நிக்னம் அஞ்சாமத்து முடியுமா, அஞ்சாமத்து முடியணும் பிறந்த வாரம் பிறந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்துக்கு அர்த்தம் சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் அஞ்சாமத்துக்கு முழுவதுக்கும் ஒரு சோதனை சாது அது அடுத்த அது அங்கு அங்க அதுக்கு அடுத்து சோகம் யுத்தம் காருண்ய நிக்னம் துரித ஹரஜனம் பிரேம தீவிரம் துகானம் ஸ்மிருதி விஷேகதம் அகம் பாவனா கோச்சாரத்வம் பகவான் தன்னுடைய கருணைக்கு அடிமைப்பட்டவன், கருணைக்கு சொல்லிட்டு எல்லாம் செய்கிறவன். பகவான் ஜெய பாதுவாய் பண்ண முடியும் அரிய தோசன்னு சொல்றேன். அதுதான் முதல் திருமண முடியல கையால் சக்கரத்து என் கருமாணிக்கமே என்னென்னு
பொய்யை கைது சொல்லி புறமே புறமையா மெய்யே கொட்டிருந்தேன் விரிவாக்கின்ற காப்பாரா இல்லையா, இப்படி பொய் பொய்யா பண்ணி எப்படி மெய்யான பலத்தை அடைந்தீர் அப்படின்னு ஆழ்வார கேட்டா விரிவாக்கின்றது யாருக்கு அவனுக்கு இல்லையா. இத்தனால என் விதி இனிமே அவன் விதி, அவனுக்கு என்ன விதி அப்படின்னு கேட்டா இத்தனால என்னுடைய பாவத்த கர்மாக்கள் நான் மீற முடியாமல் இருந்தேன் இல்லையா, அது மாதிரி அவனுக்கும் ஒரு விதி இருக்கு, அவனாலும் மீற முடியாது ஒண்ணு இருக்கு. ஏன்னா அவனுடைய தயா பிரதா, பின் அவனுடைய தயையாக பிரசிக்க தொடங்கினா பின் அவனால அது தடுத்து அதுக்கு எதிராக அவனு செய்ய முடியாது. நான் பிராரப்த கர்மாவுக்கு வசப்பட்டுக்கிறது போல அவன் தன்னுடைய தயைக்கு வசப்பட்டுக்கிறது. அதனால எனக்கு அது பெருமாளுடைய தயைக்கு விதி சேர்ந்த வாக்கியம், அவன் விதி ஏன் மீற முடியாதுன்னு. எனக்கு பிராரப்த கர்மாவுக்கு விதியானா போல அவனு அவனுடைய தயையில அதனால இங்க பெரிய நம்பிகளை குறிப்பிட்டவர் தயா நிக்னர். முதல் முதல்ல சிஷ்யனை தேடி ஆச்சாரியன் வருதான சம்பிரதாயத்தை ஏற்படுத்தினோம். அதுக்கு முன்னால வேதம்லாம் சொன்னது தப் விஜயானார்த்தம் இந்த குருமே வாபிக்கிறேன், இங்க இவர் சிஷ்யமே வாபிக்கிறேன், சிஷ்யனை தேடினோம். இதற்காக தயை இல்லை, அவுத்தோத்தியாயின்னு சிஷ்யர் இருக்கிறது போய் இல்ல அவரை அவருக்கு தான் இருக்கிறதுக்கு அவரவரை வழிக்காம அவர் இருக்கிறதுக்கு தான் போய் இல்ல சர்வத்தை உபதேசம் பண்ற இல்ல காரணத்தால் அதான் தயாதிக்கிறோம். நான் சும்மா வரேன், எல்லாரும் சும்மா ஒன்றே வரேன்.